வலுவான மத்திய அரசே என்கிற தலைப்பில் முதல் பேச்சாளராக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிற நம்முடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி தேவை என்பதிலே முடியாது. அப்படி ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் வலிமையான மத்திய அரசு தேவை. சமயத்தில் வலுவான மாநில அரசும் அந்த வளர்ச்சிக்கு அவசியம் என்பதையும் யாரும் மறுக்க மாட்டார்கள். அதாவது அரசு கை கொடுக்க வேண்டும், அதேபோல மாநில அரசுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும். காரணம், இரு கைகள் தட்டினால்தான் ஓசை எழும். அரசியலமைப்பு சட்டப்படிதான் இன்றைக்கு நாட்டினுடைய நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது என்னை கூட இந்த பக்கம் சேர்த்தது, நானும் ஒரு மாநில கட்சியினுடைய மாநில சொன்னாலும் நிலைமையை உள்ளபடி எது எந்த நிலைப்பாடு நமக்கு சரியாக இருக்கும் என்பதாலே விவாதத்தை எந்த புள்ளியில தொடங்கலாம் அப்படின்றாங்கன்னா, கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு ஒன்னு சொன்னீங்களே, அது எழுத்தளவில் தான் கூட்டாட்சி என்பது இல்லை விவாத புள்ளி. அதுதான் ஒத்துக்கலாம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அறிவுஜீவிகளே எந்த நோக்கத்தோடு வைத்திருக்கிறது, நான் சொன்ன நோக்கம்தான். அதே சமயத்தில் நம்முடைய நாட்டிற்கு அந்த கூட்டாட்சி தத்துவம் தேவை, அதைத்தான் நான் பின்னால் சொல்ல வந்தேன். அதாவது இந்த அரசியல் சட்டம் 104 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக திருத்துவதற்கு அரசியல் சட்டத்திலே வழிவகை இருக்கிறது. இன்றைக்கு கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லுகிற போது கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போனதால் விவகாரம் நமக்கு வந்திருக்கிறது. எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே இருக்கிற போது அதை எதிர்கொள்வதற்கு, அந்த நீட்டை எதிர்கொள்வதற்கு உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது. எனவே அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேசி பயனில்லை, அதை நாங்கள் ரத்து செய்கிறோம், விதிவிலக்கு பெறுகிறோம் என்று பேசி பிரயோஜனம் இல்லை. அதற்குத்தான் ஒரு சரியான தீர்வை கண்டுபிடித்தார், 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அந்த நீட்டை எதிர் அந்த வழிமுறையை கையாளுதாலே இன்றைக்கு ஏழை எளிய கிராமத்து மக்கள் அரசு பள்ளி மாணவர்கள் 600 கிடைத்திருக்கிறது. எனவே இதில் என்ன ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னால், நாம் நம்மை பொறுத்தவரையில் மாநில சர்க்காரும் வலுவாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும், ஒன்றோடு இணைந்து செயல்பட வேண்டும். அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு கருத்தை சொன்னார், டெல்லி இஸ் நாட் அலோன் இந்தியா, டெல்லி மட்டும் இந்தியா ஆகிவிடாது. எப்பொழுது சொன்னது? மாநில சர்க்காருடைய முதலமைச்சராக இருக்கிற போது. ஆக அந்த உணர்வு அவருக்கு அப்பொழுது, அது மட்டுமல்ல பிரதம அமைச்சராக ஆன பிறகு, அதாவது மின்சார வாரிய கூட்டத்திலே மாநிலங்கள் அடங்கிய கூட்டத்திலே என்ன சொன்னார் என்று சொன்னால், அதாவது மாநிலத்திற்கு சொன்னது மோடி அவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டும். இன்றைக்கு அவர் பிரதமராக இருக்கிறார். இன்னொன்றையும் சொன்னார், அது மட்டுமல்ல, அதாவது ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் மாநிலமும் மத்திய அரசாங்கமும் மத்திய அரசும் தோளோடு தோல் நின்று இணைந்து செயல்பட்டால்தான் நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும் என்ற கருத்தையும் சொல்லி இருக்கிறார். இணைந்து செயல்படணும்னா நீங்க சொல்ற அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுங்கிற நிலை இருக்குல்ல, அதிகாரம் மத்திய அரசிடம், நீட்டு விவகாரம்லாம் சுட்டிக்காட்டினீங்க, மத்திய அரசிடம் தான் அதிகாரம் குவிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மாநில அரசுகளிடம் அதிகாரம் இல்லாத போது இணையாக எப்படி செல்ல முடியும்? ஒன்று ஏறியும் ஒன்று இறங்கியும் தானே இருக்கும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன், தேவைக்கு ஏற்ப அரசியல் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும். அதற்கு உதாரணமாகத்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன இந்த 3 கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன இருந்தாலும் ஒன்று சொல்லுகிறேன் நெறியாளர் அவர்களே, இந்த தேசிய கட்சிகள் இருக்கிறது அல்லவா, அதாவது பிஜேபியும் காங்கிரசும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள், எனவே அதில் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், இப்பொழுது கூட இப்ப நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், போன வாரம் சொல்லியிருக்கிறார்,
ஒரு ரூபாய் நாம் வரியாக கொடுத்தால் 25% தான் வருகிறது என்று ஏதோ பிஜேபி இந்த தவறை செய்து விட்டதாக அவரை சொல்லுகிறார். அவருக்கு தெரியாததல்ல, இப்படி அருமை சகோதரர் தங்கத்தமிழ் சொல்லுக்கு தெரியாதல்ல, அண்ணன் ஈஸ்வரனுக்கு தெரியாதல்ல, அல்லது நம்முடைய டாக்டர் செந்தில் அவர்களுக்கு தெரியாதல்ல. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், அப்படி உருவாக்கியவர்களே அந்த டிவால்யூஷன் அந்த நிதி பங்கீடு கொண்டு வந்ததே நரசிம்மராவ் காலத்திலும் மன்மோகன் சிங் காலத்திலும் தான். அதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். மக்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், மத்திய அரசாங்கம் அரசியல் சட்டம் என்று சொன்னாலும் சரி, மத்திய அரசாங்கம் சொன்னாலும் சரி, மாநில சர்க்காருடைய நிலைமை இருந்தாலும் சரி, இணக்கமான அரசுகளாக இருக்க வேண்டும். எனவே ஒரு மாநில சர்க்கார் முழுக்க முழுக்க மத்திய அரசை சார்ந்து இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, இணக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இணக்கமாக இருந்த காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசிலே இடம்பெற செய்தார். 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தினார். அதேபோல் அந்த இணக்கமாக இருந்ததால் தான் எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது என்ன செய்தார், அதாவது டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கினார், 11 மெடிக்கல் காலேஜை உருவாக்கினார், எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வர சொன்னார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், யாருக்கு அதிகாரம் இருக்கிறது யாருக்கு குறைவாக இருக்கிறது அந்த பேச்சுக்கே இடமில்லை. அதாவது ஒரு வளர்ச்சி என்பது சீராக இருக்க வேண்டும். வயிறு மட்டும் வீங்கி இருந்தால் டாக்டர் செந்திலுக்கு தெரியும் அது வளர்ச்சி அல்ல, அது நோயினுடைய அறிகுறி. ஆக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் ஒரு இரண்டு அரசுகளும் இணக்கமான சூழ்நிலையிலே நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செயல்பட்டு, அதாவது அவர் மோடி அவர்கள் சொன்னதைப் போல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாநிலத்திற்கு ஏற்ற தீர்வு இருக்கிற வகையிலே மத்திய அரசாங்கமும் இடம் கொடுக்க வேண்டும், மாநில அரசாங்கமும் இணக்கமாக இருந்து அதற்கான காரியத்தை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. வலிமையான மத்திய அரசும் இருக்க வேண்டும், மத்திய அரசாங்கம் ஒரு வலுவான மாநில அரசாங்கத்தை உருவாக்குகிற அந்த பொறுப்பையும் அவர்கள் செய்ய வேண்டும். எனவே இரண்டும் இணைந்து செயல்பட்டால்தான் ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் அடைய முடியும் என்பது என்னுடைய முதல் கட்ட கருத்தாக தெரிவித்து அமர்கிறேன்.